இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான ரெண்டாவது ஓடியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு உப்பு சப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா மொக்கையாக முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா நியூசிலாந்து வந்து நூற்றி எட்டுக்கே ஆல் அவுட்டு அடுத்த இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இருபது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மாதிரி மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ரோஹித் ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து அவுட் ஆகிருப்பார் ரோஹித்தை பார்த்தே தீரணும் என்ன விடுங்கப்பா அப்படின்னு அடித்து பிடிச்சி ஒரு ரசிகர் உள்ளே வந்திருக்காரு பொதுவாக இந்த மாதிரி ரசிகர் உள்ளே வரும்பொழுது கொஞ்சம் நல்லா பெரிய ஆளாக ஒரு யங்ஸ்டராக இளைஞராக வந்து இருப்பார் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் எப்படியோ போலீஸ் கண்ணெலாம் மண்ணை தூவிட்டு செக்யூரிட்டி கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்ளே வந்து ரோகிட்ட பார்த்தே திரும்பி அடம் பிடிச்சி உள்ளே வந்திருக்காரு அதன் பிறகு எப்படியோ பையனை வந்து அடித்து பிடிச்சி தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ஓடி மேட்சில் வந்து நடந்திருக்கு நன்றி